கரூரில் ரூபாய் 4 கோடி மதிப்பில் 15 நகர பேருந்துகளை தொடக்கி வைத்த பிறகு போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் பேட்டியளித்துள்ளார். இந்திய அளவில் சாலை விபத்துகளை குறைத்ததில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. இதற்காக நாளை டெல்லி சென்று இதற்கான மத்திய அரசின் விருதை பெறவுள்ளது. தமிழகத்தில் சாலை விபத்துகள் குறைந்துள்ளது குறித்து மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி மக்களவையில் பேசியது பெருமைக்குரிய விஷயமாகும். மேலும் விபத்துகள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க போக்குவரத்துத்துறை முனைப்போடு செயல்பட்டு வருகிறது. மேலும் மக்கள் பயன்பாட்டிற்காக எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் குறைவான கட்டணத்தில் நிறைவான சேவையை போக்குவரத்துத்துறை செய்து வருகிறது என சுட்டிக்காட்டி பேசிய அமைச்சர், கரூர் மாவட்டத்தில் மட்டும் ரூபாய் 4 கோடி மதிப்பில் 15 பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டிற்கு விடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நல்லாட்சியில் உலகத்தரத்தில் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. கிராமங்கள் தோறும் நல்ல தரமான சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில்துறை வளர்ச்சி காரணங்களாக போக்குவரத்து வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதனால் அதிக அளவில் விபத்துகள் நடந்து வந்தது. தமிழக போக்குவரத்துத்துறையின் சிறப்பான நடவடிக்கையின் காரணமாக என்றும் விபத்துகள் குறைக்கப்பட்டுள்ளது. சாலை விபத்துகளை குறைக்கும் வகையில் பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பிரச்சார பேருந்து ஒன்றை துவக்கி வைத்து பள்ளி மாணவ மாணவிகள் மத்தியில் சாலை விபத்து தொடர்பான சாலை விதிகளும் முறைகள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இது இன்றும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இன்றும் உள்ளாட்சி தேர்தலில் கரூர் மக்கள் அதிமுகவுக்கு 100% வெற்றியை அளித்துள்ளார்கள் எனவும் அவர் பேட்டியளித்துள்ளார். பிரச்சார வாகனம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு சாலை விபத்துகளை எப்படி குறைக்க வேண்டும், சாலை விதிகளை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் விளக்குகின்ற வகையில் எங்களுடைய போக்குவரத்து துறை சிறப்பான ஒரு ஏற்பாடுகளை செய்து அந்த வாகனத்தையும் இன்று துவக்கி வைத்திருக்கிறோம். இந்திய அளவில் தமிழகம் விபத்துக்களையும் சாலை விபத்துக்களையும் உயிரிழப்புகளையும் குறைத்த மாநிலத்தில் முதன் மாநிலமாக நம்முடைய மாநிலம் திகழ்ந்து வருகிறது. அதற்காக